السلام عليكم ورحمة الله وبركاته. هاي فرنس، எல்லாரும் எப்படி இருக்கீங்க فرنس؟ நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டு ரொம்பவே நாள் ஆச்சு. சரி அதோட தான் இன்னைக்கு வீடியோ போடலாம் அப்படின்தா இந்த வீடியோ فرنس. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கது காஷ்மீர்ல எங்க வீட்டு தோட்டத்துல விளைஞ்ச பட்டாணி தான். இதுதான் فرنس பட்டாணி. الحمد لله விதச்ச எல்லா செடியுமே நல்லபடியா வளர்ந்துருச்சு. இதுக்குன்னு தனியா எந்த பாக்ஸ்லயுமே விதைக்கல فرنس. இந்த மாதிரி தனியா வரப்புல தான் விதைச்சிருந்தது. الحمد لله அதுவே வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு. இன்னைக்கு வந்து சரியான பனி فرنس. இப்ப வெயில் போடுற மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் நைட் சரியான பனிங்க பாருங்க. ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி தான் فرنس. இது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் வந்து இது காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி வெள்ளையா தான் فرنس பூ வைக்குது. இந்த பூல இருந்தா வந்து பட்டாணி வந்து வருது فرنس. நல்லா இருக்கு فرنس. இந்த செடி பாங்கையிலேயே கிளைகள்லாம் இல்லாம ஒரு இங்க பாருங்க. இது மட்டும் தான் அந்த தண்டு மட்டும் தான் இதுக்குள்ளேயே தான் இங்க பாருங்க. அப்படியே பட்டாணி வந்து வக்கிது. இதுக்குன்னு நாங்க எந்த ஒரு மருந்தோ யூரியாவோ எதுவுமே வந்து நாங்க போடல فرنس. அது சாதாரண மண்ணு தான் இங்க பாருங்க. இந்த மாதிரி சாயில் தான். இங்க இருக்கவங்க கூட சொன்னாங்க யூரியா வந்து போடுங்க இன்னும் வந்து வளரும் அப்படின்னு. ஆனா நாங்க வந்து யூரியா எதுவுமே வந்து போடல فرنس. நான் இன்ஷல்லா ஃபுல்லாவே வந்து கார்டன் டூர் மாதிரி நான் இன்ஷல்லா இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு வந்து இந்த பட்டாணி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ பாப்பா இருக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் டைமே வந்து பத்த மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வேற இருக்காங்களா, அதனால இவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க வேற, இவங்களையும் ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி வைக்கணும், வீட்லேயும் வேலை இருக்கும், பேபியும் பார்த்துக்கணுமா, அதனால தான் டைமே கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் கார்டன் ஒர்க்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்டனில் இங்கே பாருங்களேன், இந்த டூல் வச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். இந்த மண்ணில் வந்து ஈஸியாகவே வந்து இங்கே பாருங்கள் கிராஸ் எல்லாம் வளர்ந்துட்டே தான் இருக்கும். இதையெல்லாம் நம்ம அப்பப்போ வந்து கொத்தி விட்டுட்டே இருக்கணும். அப்படி வந்து கொத்தி விட்டால் தான் இந்த மாதிரி வந்து பார்க்க முடியும். இல்லைனா வந்து அந்த கிராஸே வளருது பாருங்களேன். இந்த கிராஸே வந்து நம்ம ஏதாவது ஒரு செடி விதைச்சோம் அப்படின்னா அந்த செடிக்குள்ள எனர்ஜியை வந்து அப்படியே உறிஞ்சிரும். ஃபுல்லாகவே கார்டன் செட்டப் ஃப்ரெண்ட்ஸ். அதனால டைமே கிடைக்க மாட்டேங்குது. இன்ஷால்லா இனிமேல் வர நாட்களில் கண்டிப்பாக வந்து நான் தொடர்ந்து வந்து வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். இருங்க நான் அந்த சைடு போய் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நெட்டுக்குமே நான் விதைச்சி விட்டேன். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா செடியும் வளர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அதே மாதிரி பழுது இல்லாமல் வந்து காயும் வந்து வச்சிருச்சு பட்டாணி காயும். இந்த சைட்லாம் நல்லா முத்து வந்து பெருசாக வச்சிருந்துச்சு. இங்கே பாருங்க. நான் இந்த வீடியோ கூட நேத்தும் முந்தானத்தும் வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணியில் வந்து கிரேவி வந்து செஞ்சு அதோட பட்டாணி சாதம் அதுவும் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன்.
ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையால் வந்து செடி வச்சு அது வளர்ந்து காய்ச்சி நம்ம சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷமே வேறு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்போதையே வந்து பார்த்தது செடிக்கு உள்ளே வந்து நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். இது வந்து வெளியே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர்.